ஹலோ ஆல். ஆப்பிள் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 16 சீரீஸோட அஃபிஷியல் ஆப்பிள் ஈவெண்ட் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. செப்டம்பர் 9:10:30 PM ISTக்கு இந்த ஈவெண்ட் வந்து நடக்குது. இந்த ஈவெண்ட்டில் என்னென்ன வரப்போகுது, எப்படி பார்க்கலாம், எல்லா விஷயத்தை பற்றியும் பேசலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். செப்டம்பர் 9 நைட்டு 10:30 இந்த ஆப்பிள் ஈவெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும். மேஜராக இந்த ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 16 சீரீஸ் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ 16 சீரீஸ் அப்படின்னு நம்ம 16, 16 Plus, 16 Pro and 16 Pro Max இந்த 4 ஃபோன் வந்து லான்ச் ஆகும். 16ல் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமரா வந்து ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்துட்டாங்க. முன்னே வந்து டயக்னலாக இருந்தது, இந்த வாட்டி வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்துருச்சு. ஆல்சோ பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் பட்டன் இந்த 16 சீரீஸில் இருக்க எல்லா மாடல்ஸுக்குமே வரப்போகுது அப்படின்னு லீக்ஸ் இருக்குது. நான் சொல்கிற எல்லாமே லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ் தான், வரும் அப்படின்னு நம்புகிறோம், கன்ஃபார்மாக வரும்னு நான் சொல்லலை. ஈவெண்ட் அன்றைக்கி நம்ம அஃபிஷியலாக எதாவது இது கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்றத பற்றி பேசிடலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 16ல் உங்களுக்கு பேட்டரி வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் 16ல் 5 கலர் வந்திருக்கு. இந்த வாட்டி எல்லாமே வந்து டார்க் கலர்ஸ் தான். க்ரீன்லாம் பார்த்தீங்கன்னா செம டார்க்காக இருக்குது. ஐ எம் வெயிட்டிங் ஃபார் தட் க்ரீன். நெக்ஸ்ட்டு பெரிய சேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேப்சர் பட்டன் மேபி வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கேப்சர் பட்டன் எதுக்கு யூஸ் ஆகுனா ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு, வீடியோ எடுக்கிறதுக்கு அந்த பட்டன் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஈஸியாக எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கேப்சர் பட்டன் பார்ப்போம், எல்லா மாடல்ஸ்க்கும் வருதா இல்லை 16 Pro, 16 Pro Max மட்டும் வருதா. ஸோ ஐஃபோன் 16 அப்படின்றதுனால இதில் வந்து ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் வந்து வரப்போகுது. அதுக்காக பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ரேம் இருக்கும். ஸோ ஐஃபோன் 16 சீரீஸில் இருக்கிற எல்லா மாடலுமே வந்து இந்த ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் விடுவாங்க. அப்போ தான் வந்து 16 வந்து வாங்குவாங்க. 16ல பார்த்தீங்கன்னா ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் வரதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 GB ரேம் அதனால் இருக்கும். A17 Pro லாஸ்ட் டைம் கொடுத்துருந்தாங்க, இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா A18 and A18 Pro ரெண்டு சிப்செட் வரப்போது. இப்போ நான் ப்ரோ மாடல்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா A18 வந்து வரும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா iOS 18 எல்லா யூசர்ஸ்க்கும் எப்போ வரும் அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் இந்த ஆப்பிள் ஈவெண்ட்டில் வந்து சொல்லிடுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் லெட்ஸ் கோ டு ப்ரோ அண்ட் ப்ரோ மேக்ஸ். ப்ரோ அண்ட் ப்ரோ மேக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மெயினாக கேமராவில் ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. மேபி 3 கேமராவுமே இந்த வாட்டி 48 MP வர நிறைய வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வந்து 6.1 inch இருக்க ப்ரோ 6.3 inch ஆக வாய்ப்பு இருக்குது. அண்ட் 6.7 inch இருக்கிற ப்ரோ மேக்ஸ் 6.9 inch ஆக வந்து வாய்ப்பு இருக்குது. இந்த டிஸ்பிளே எல்லாமே வந்து பெசல் இன்னுமே ரெடியூஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். லாஸ்ட் டைமே ரெடியூஸ் ஆயிருந்தது, பட் இந்த வாட்டி இன்னுமே ரெடியூஸ் ஆகும். அண்டு கலர் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரௌன் கலரில் ஒரு கலர் வர வாய்ப்பு இருக்குது. புதுசாக ப்ளூ டைட்டானியம் போய் இந்த ப்ரௌன் கலர் வர மாதிரி வந்து வச்சுருக்காங்க. அதோட பேர் என்ன அப்படின்றது எல்லாம் அன்றைக்கி ஈவெண்ட் அன்றைக்கி தெரியும். ஸோ A18 Pro அப்படின்ற சிப்செட் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லாக கொடுப்பாங்க. லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா GPU-ல நிறைய அப்கிரேட் இல்லை, இந்த வாட்டி வந்து நல்ல அப்கிரேடோடு தான் கொடுப்பாங்க. அண்ட் டிஸ்பிளே பிரைட்னஸ் அப்படின்னு சொல்லும் போது 3000 nits வர வாய்ப்பு இருக்குது. அண்ட் சார்ஜிங் வந்து 40 watts சார்ஜராக வரவும் வாய்ப்பு இருக்குது. அண்ட் ப்ரோ சீரீஸ் 256 GB ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ இது எல்லாத்த பற்றியுமே நம்ம வந்து டீட்டெயில்டாக வந்து வீடியோ போடுவோம். மேபி முடிஞ்சால் லைவும் வருவோம் அன்றைக்கி ஆப்பிள் ஈவெண்ட் அப்போ 9 நம்ம கூட வந்து கனெக்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனாலும் அந்த ஈவெண்ட் முடிஞ்சோடனே ஒரு ஸ்பெஷல் வீடியோ ஒன்று போடுவோம். என்னென்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, என்னென்ன வந்திருக்கு அப்படின்றத எல்லாத்த பற்றியும் நம்ம அன்றைக்கி வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இதை விட்டுட்டு வேறு என்னென்னலாம் வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் வாட்ச் வரப்போகுது. அண்ட் ஆப்பிள் வாட்ச் வந்து சீரீஸ் 9 வரைக்கும் லாஸ்ட் இயர் வந்து இந்த வாட்டி சீரீஸ் 10 அது வந்து அவங்களோட 10th anniversary அப்படின்றதுனால ரொம்பவே நல்ல பேட்டரி இருக்கிற சீரீஸ் 10 வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். அண்ட் ஸ்லீப் ட்ராக்கிங்கில் கொஞ்சம் இம்ப்ரூவ்டு ஃபீச்சர்ஸ் வந்து வர வாய்ப்பு இருக்குது. ஆல்சோ பார்த்தீங்கன்னா ஆப்பிள் வாட்ச் அல்ட்ராவில் வந்து 3 வரப்போகுது, அதில் வந்து ஒரு பிளாக் கலர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு நிறைய லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ் இருக்குது. ஸோ வாட்ச் பற்றி முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு போகணும்னா ஏர்பாட்ஸ் சொல்லலாம். ஏர்பாட்ஸ் 3 வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு. ஸோ 4 வந்து ஒரு டியூவில் இருக்குது, 4 கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஒன் மோர் திங் அப்படின்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஏர்பாட்ஸ் மேக்ஸோட செகண்ட் ஜென்ரேஷன் அப்டேட்டாக இருக்கலாம். லாஸ்ட் டைமே வந்து அந்த டிசைன்லாம் லைட்டாக ஃபீச்சரிஸ்டிக்காக இல்லை, கொஞ்சம் மாதிரி இன்கன்வீனியண்ட்டாக இருந்தது. ஸோ ஏர்பாட்ஸ் மேக்ஸ் யூஸ் பண்ண நல்லா இருந்தாலும் இந்த வாட்டி ஃபுல்லாகவே வேறு லெவலில் விடுவாங்க அப்படின்னு வந்து எதிர்பார்க்குறோம். ஆப்பிள் ஈவெண்ட் அப்படின்னும் போது வேறு லெவலில் இருக்கும் போது நான் வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். நான் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஒரு ஐஃபோன் வாங்க போகிறேன். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஐஃபோன் 16 தான் வாங்கி நம்ம சேனலுக்காக வந்து வீடியோ போட போகிறேன். அண்டு நம்ம வந்து ஆல்ரெடி 15 வச்சுருக்கோம், அதோட கம்பேர் பண்ணியும் நிறைய வீடியோஸ் வரும். ஸோ இந்த வீடியோலாம் உங்களுக்கு வந்து சேரணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்சோ பார்த்தீங்கன்னா 50K வந்து ஹிட் பண்ண போகிறோம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக அந்த 50K வந்து நம்ம அட்டைன் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா iOS அப்டேட்ஸ் பற்றி பேசலாம். ஸோ iOS அப்டேட்ஸ் அப்படின்னும் போது இந்த ஈவெண்ட்டில் iOS 18 வரப்போகுது. ஸோ AI ஃபீச்சர்ஸ் வரப்போகுது. அண்ட் ஐஃபோன் 16 மட்டும் எலிஜிபிளாக இருக்கிற சில AI ஃபீச்சர்ஸ் வந்து இந்த ஈவெண்ட்டில் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அது எல்லாமே வந்து அன்னைக்கு ஈவெண்ட்டில் நமக்கு தெரியும். ஸோ இந்த iOS 18 பார்த்தீங்கன்னா ஓல்டர் மாடல்ஸ்க்கு வரப்போகுது, நீலேருந்து வரும் அப்படின்ற டேட்ஸும் வந்து தெளிவாக சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 9 லான்ச் டேட்டாக சொல்கிறாங்க. இந்த லான்ச் ஆனோடனே அவங்க வந்து அந்த ஃப்ரைடேவே வந்து ப்ரீ ஆர்டர் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அங்கேருந்து ஒரு 1 week போல் வெயிட் பண்ணி ஆர்டர்ஸ் வந்து டெலிவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஐஃபோன் 16 ப்ரைஸ் வந்து 80,000 இருக்கும். ஐஃபோன் 16 Plus ப்ரைஸ் 90,000 இருக்கும். 16 Pro and 16 Pro Max மேட் இன் இந்தியா யூனிட் இருக்குது அப்படின்னு நிறையவே லீக்ஸ் வருது. ஸோ அந்த மாதிரி மேட் இன் இந்தியாவாக இருந்தால் விலை குறையுது அப்படின்னு பார்ப்போம். லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 1,35,000 ஸ்டார்ட் ஆச்சு. 5% GST கட் பண்ணி 1,30,000 செல் ஆகிட்டுருக்கு ஐஃபோன் 15 Pro. அண்ட் 15 Pro Max பார்த்தீங்கன்னா ரொம்பவே விலை அதிகமாக 1,60,000 செல் ஆயிருந்தது.
அதையும் ஒரு 5,000 ரூபீஸ் கட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். லான்ச் ஆகும் போதே இந்தியாவில் இருக்குன்னா அப்போ இந்த இம்போர்ட் டியூட்டி வந்து கம்மியாகும். இம்போர்ட் டியூட்டியோட பெனிஃபிட்டை நம்ம கிட்ட கொடுக்குறாங்களா இல்லை இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அமைச்சு ரெடி பண்ணுற கம்பெனிக்கிட்டேயே கொடுத்துருவாங்களா அப்படின்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் அஃபிஷியல் ப்ரைசிங் என்ன அப்படின்றது. எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அந்த செப்டம்பர் 9 நைட்டு வந்து ஒரு வீடியோ போட்டு உங்ககிட்ட சொல்லிடுவேன். ஸோ அந்த வீடியோ உங்களை வந்து சேரனா நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்டோட டிகோடிங் பற்றி மட்டும் பேசலாம். ஸோ இந்த ஈவெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் ஆப்பிள் சிம்பிள் வந்து அப்படியே க்ளோ ஆகுது. இந்த க்ளோ எதை குறிக்குதுன்னா சிரி தான் சொல்லும். ஏன்னா iOS 18 வந்து சிரி வேறு மாதிரி மாற்றிட்டாங்க. இப்போ சிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கீழே வந்து அந்த ஒரு க்ளோ மாதிரி வந்து ஒரு ரவுண்டாக ஒன்று வரும்ல, அதெல்லாம் இப்போ வரதில்லை. ஸோ டிஸ்பிளே ஃபுல்லாக சுற்றி வந்து உங்களுக்கு ஒரு க்ளோ மாதிரி ஆகுது. அது வந்து வேறு லெவல் இருக்குது பார்க்க. ஸோ அதை வந்து இவங்க குறிக்கிறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். எல்லாமே க்ளோயிங் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஏஐ ஃபீச்சர்ஸ் அண்ட் க்ளோயிங் சிரி இன்னுமே இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்றத சொல்லதான் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆப்பிள் அட்வைஸ். சீ யூ இன் எ நியூ வீடியோ.